ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் கலாட்டா கிச்சன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் விதவிதமாக சமையல் செஞ்சு அசத்தணுமா? அப்போது ஃபஸ்ட்டாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காகவே வேரியஸ் ரெசிபீஸ் இன் வேரியஸ் ஸ்டைலில் செஞ்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை. கோபி 65 இல்லைங்க, இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இல்லையா எவ்வளோ அவசரமாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஆர்டினரி டேஸ்ட் இருக்காது, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்க போகுது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரை கப் ரவை, 4 ஸ்பூன் அரிசி, கார்ன்ஃப்ளவர் 5 ஸ்பூன், வரமிளகாய் 3, மல்லி 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 பிஞ்சி இலை, பட்டை சோம்பு, 4 கிராம்பு, 1 அண்ணாச்சி முக்கு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, பெரிய வெங்காயம் 2, காலிஃப்ளவர் நல்லா 2 எடுத்துருக்கேங்க, வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, அப்புறம் 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். ஓகேங்களா? அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் சொன்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதாவது அந்த மசாலா ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, பட்டை சோம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி முக்கு, கிராம்பு, அரிசி, வரமிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் எண்ணெய் இல்லாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்மெல் வரும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜில் குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வறுத்துருச்சு, இதை ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே கடாயில் நம்ம வச்சுருக்க ரவா போட்டு அதையும் நல்லா அந்த மனம் வரும் தெரியுமா, ரவையை வறுத்தோம்னா ஒரு ஸ்மெல் நல்லா சூப்பராக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம், இதுக்கும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதையும் வறுத்தெடுத்து அந்த மசாலா ப்ராடக்ட்ஸ் கூட இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் ஊற்றி தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடியாக நல்லா நம்ம ஈஸியாக இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் நான் சொன்ன அளவு ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்றுங்க, நல்லா கிராஜுவலாக, அது லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, அது கட்டி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? கட்டி இல்லாமல் அதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அந்த பஜ்ஜி மாவு பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து உப்பு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 5 நிமிஷம் போட்டு கழுவி எடுத்துருக்கேங்க. அப்போ தான் பூவெல்லாம் இருந்துச்சுன்னா போகும். ஓகேங்களா? கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸோ 10 நிமிஷம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 10 நிமிஷம் கழித்து ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ண அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா நமக்கு காலிஃப்ளவர் சில்லி ரெடியாக இருக்கும். பட் இந்த டிஷ் நேம் காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பார்க்கவே அதை சாப்பிடணும்னு தோணுது. ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, இப்படியும் சாப்பிட்லாம். பட் இது கூட இன்னும் ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ரெடிஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ ஐட்டமாக இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங் ஆக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் வரமிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, சும்மா கீறி விட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இதை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு சால்ட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, அதாவது இந்த இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஓகேவா? கண்ணாடி பதாலாம் இல்லை, நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்குங்க. ஸோ எனக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், வரமிளகாய் தூள் ஓகேங்களா போட்டு 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/2
ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாம்னா குறைச்சிக்கோங்க, மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் குறைச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா சால்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சில்லியை இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி நல்லா சால்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ சொல்லும் போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, எக்ஸ்ட்ராடனரியாக வேறு இருக்க போகுது. நல்லா ஸ்பைசியான ஒரு ஸ்நாக்குங்க. ஈவினிங் டைம், அதுவும் இப்போ வந்து மழை, ஸோ மழை காலத்தில் நான் இதை செஞ்சுருக்கேன். அப்போ எப்படி இருக்கும் மழையில் சுட சுட செஞ்சு சாப்பிட்டா? ஸோ நான் சாப்பிட தயாராகிட்டேன், பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்டேன், செய்ய செய்யவே அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து 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 சாப்பிட்டேன். நான் நினைக்கிறேன் ஒரு காலிஃப்ளவர் சாப்பிட்டே முடிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை ரெசிபி ரெடிங்க, ஓகேங்களா? ஸோ செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் இந்த டிஷ்ஷான உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். Okay, like, share and support Bhavi's Galata Kitchen. Thanks for watching. Nandri. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய், டாடா.